ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுஜி ரிட்டர்னா கண்ட்ரி சர்ச் யார்ட் இதை எழுதினவங்க தாமஸ் கிரே இது செவன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு இதோட ஜானர் மெடிடேட்டிவ் போய்ட்ரி கிரேவ்யார்ட் போயிட்ரி இதோட செட்டிங் வந்து சர்ச் கிரேவ் தாமஸ் கிரேவோட ஃப்ரெண்டு ரிச்சர்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றவர் வந்து இறந்து போயிட்டாரு அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்காக இவர் இந்த போயம் எழுதினா சொல்லப்படுது ஆனால் அவருக்காக மட்டுமே இது எழுதினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அவரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் காமனாக எல்லாருக்காகவும் ஒரு எலிஜி போயம் மாதிரி எழுதியிருக்காங்க இதில் டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி எயிட் லைன்ஸ் இருக்குது அதாவது தேர்ட்டி டூ ஸ்டான்சர்ஸ் ஐஎம்பிக் பென்டாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே போயமோட சம்மரி பார்த்துடலாம் இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே நிறைய வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து ஒரு சர்ச்சோட பெல் சவுண்டு கேட்குது ஸோ இவர் நினைச்சிட்டாரு இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஃபார்மர்ஸ் எல்லாரும் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க நிறைய கவுஸ் எல்லாமே குரூப்பாக அது போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை தேடி போயிட்டு இருக்காங்க சன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செட் ஆக போகுது ஸோ அந்த நாள் வந்து இப்ப முடிய போது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு அந்த அட்மாஸ்பியரே எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கு ஸ்லீப்பி அட்மாஸ்பியராக தான் இருக்கு அவர் தனியாக அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு ஆனால் அப்பப்போ அவருக்கு வந்து இப்போது அனிமல்ஸ்க்கெல்லாம் ஒரு பெல் கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா அந்த பெல் சவுண்ட் வந்து அப்பப்போ அவருக்கு கேட்குது ஆனால் கண்டினியூஸாக கேட்கல எப்போவாச்சும் கேட்குது ஸோ ஒரு அமைதியான ஒரு அட்மாஸ்பியர்ல தான் அவர் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு நெக்ஸ்ட் அங்கே ஒரு அவுல் இருக்கு அதை பார்த்தோன்னே இவர் அந்த அவுல வந்து ஒரு கம்ப்ளைனிங் லேடி கூட கம்பேர் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா அந்த அவுல் வந்து ஒரு டவரில் உட்காந்துருக்கு அந்த டவருக்கு பக்கத்தில் இருக்கு ட ட்ரீக்கு கீழே தான் நரேட்டர் வந்து உட்காந்துருக்காரு ஸோ அது என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா இவர் இருக்கிறதுனால அது அதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதோட ப்ரைவசி வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி அது ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைனிங் லேடி இந்த மாதிரி டிஸ்டர்பாக இருந்தால் யாரனாலும் கம்ப்ளைண்ட் பண்ண தானே செய்வாங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைனிங் லேடியோட அந்த அவலை வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு இவர் அங்கேயே உட்காந்துட்டு இப்போ ஒரு நைட் டைம் மாதிரி ஆயிடுச்சு இவர் எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா ஒரு சர்ச்சியோட கிரேவ் யார்டில் அது ஒரு கண்ட்ரி சைடு ஒரு ரூரல் சைடு ஸோ அங்க இருக்க பீப்புள் எல்லாமே அங்கே பரி பண்ணியிருப்பாங்க இல்லையா இவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து இங்கே இருக்கிற யாராலையுமே எந்திரிச்சு வர முடியாது தானே அவங்க அங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரீ பக்கத்தில் உட்காந்து அவர் யோசிச்சுட்டே இருக்காரு இவங்க எல்லாரையும் யாராலையும் எழுப்ப முடியாது ஏன் லவ்லி ப்ரீஸாக இருக்கட்டும் ட்விட்டரிங் சேலோவாக இருக்கட்டும் காக்ஸோட சவுண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இவங்களை எழுப்ப முடியாது அப்படின்னும் இப்போது இறந்து போன எல்லோரும் இந்த வேர்ல்லி ப்ளஷர்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவரே ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் அந்த இடம் வந்து ரொம்ப குளிரா இருக்கு ஆனால் அவங்களுக்காக யாருமே ஒரு வார்ம் ஃபயர் வந்து ரெடி பண்றதே இல்லை அவங்களோட ஒய்ஃபோ இல்லை அவங்களோட பிள்ளைங்களோ அப்பா வந்துட்டாங்கன்னோ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கனோ சொல்லி அவங்கள வந்து ஹக் பண்ண இல்ல திரும்பி மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ யாரும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபார்மிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைஃபை தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்றைக்குமே ஒரு ஆம்பிஷன் வச்சோ இல்லைன்னா லக்ஸுரியஸான ஒரு லைஃபுக்காகவோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலை ஜஸ்ட் அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணணும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் சாப்பிட்றாங்க அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க இப்படியே அவங்களோட லைஃப் போய் போய் இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சிம்பிளான லைஃப் தான் பெட்டர்ணும் நம்மளுக்கு வந்து பவரோ பியூட்டியோ இல்லை எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு ஒன் செகண்ட் தான் வெயிட் பண்ணும் நம்ம உயிர் போனதுக்கப்புறம் எதுவுமே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது ஸோ சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க கிரேவ்யார்டில் சில இடங்களில் வந்துட்டு மௌண்ட்மென்ஸ் இருக்குது அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஒரு க்ராஸ் சிம்பிளோ இல்லைன்னா அவங்களோட பேரோ எழுதி ஒரு மார்க் மாதிரி வைப்பாங்க இல்லையா ஸ்டோனில் அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து சில இடங்களில் இருக்குது சில இடங்களில் இல்லாமல் இருக்குது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வைக்கிறதுனால அவங்க எழுந்து வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஆனால் ஒவ்வொரு தடவை சர்ச் பெல் அடிக்கும்போதும் அந்த கிரேவ்யார்டை கிராஸ் பண்ணி போகிற மக்களும் கண்டிப்பாக அங்கே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கவங்கள நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு த அநேம் மௌன்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா நேமே எழுதாத ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ளேயும் அவங்கள வந்து யாருமே இல்லை அவங்கள யாரும் நினைக்கலன்றதுனால தான் அதை எதுவும் டெவலப் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டேலண்ட் இருந்திருக்கும் அவங்க வாழும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஷைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு ஆவோ எம்பரராகவோ அவங்க மாறியிருப்பாங்க அப்படின்னும் அவங்களோட பாவர்ட்டி தான் அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணாமல் அவங்கள தடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு ஆள் கடலுக்குள்ளே ஒரு ஷைனிங்கான ஒரு முத்து இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயும் ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவங்களும் ஃபேமஸான ஃபியர்லஸ் ஜான் ஹாம்டனாவோ இன்டெலிஜென்ட் ஜான் மில்டனாவோ இல்லை இல்ல ஆலிவர் கார்ன்வெல்லாவோ மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நடக்காததுக்கு ஒரே காரணம் அவங்களோட பாவர்ட்டி தான் அவங்க ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணனால தான் அவங்க எந்த ஒரு மர்சிலஸ் திங்ஸுமே செய்யலை எந்த ஒரு கிங்கையுமே அவங்க க்ரௌனுக்காக கொள்ளலை பணத்து பின்னாடியோ ப்ரைடு பின்னாடியோ அவங்க ஓடலை ஒரு ஹாப்பியான சிம்பிள் லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மான்மெண்ட்ஸ் வேணால் அந்த ஸ்டோன்ஸ் வேணால் ஃபேன்ஸியாக இல்லாமல் இருக்கலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு இருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு குட் சோலாக ஹாப்பியான லைஃப்பை தான் லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறந்து போன பீப்புள் எல்லாருமே அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கடவுளோடயோ அவங்களுக்கு பிடிச்சவங்களோடய ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்திருப்பாங்களா இந்த அன்னேம்டு டெத் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக இவர் அவரோட ரைட்டிங்ஸில் அவங்களுக்காக ரெக்கக்னைஸ் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு இவர் அவரை பற்றி நினச்சி பார்க்குறாரு ஒருவேளை இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இவர் இறந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக வர்ற ஒரு ஃபார்மர் கிட்டே யாரோ ஒருத்தங்க கேட்குறாரு இங்கே ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஃபார்மர் என்ன சொல்வாராம் ஆமாம் காலி காலையிலே ரொம்ப வேகமாக நடந்து போவார் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு ஹெவிலி ரூட்டடான ஒரு பீச் ட்ரீக்கு அடியில் உட்காந்துருப்பார் உட்காந்துருந்து பக்கத்தில் இருக்க ப்ரூக்கை பார்த்துட்டே இருப்பார் எப்பவும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருப்பார் சம்டைம்ஸ் சிரிப்பார் சம்டைம்ஸ் மர்மர் பண்ணுவார் ஏன்னா எப்போவுமே அவர் லோன்லியாக தான் இருப்பார் இப்படியே இருந்துகிட்டு இருக்க மனுஷன் ஒரு நாள் அதில் இல்லை நான் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி நானும் தேடிட்டு இருந்தேன் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த வில்லேஜில் இருக்கவங்கலாம் ஃபியூனரல்காக அவரை கொண்டுட்டு வந்தாங்க அப்போதான் தெரியும் ஓகே அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட அந்த ஸ்டோன் இல்லையா அவருக்கும் அதில் வந்து ஒன்று எழுதியிருந்துச்சு அது என்னன்னு எனக்கு தெரியல நான் அங்கே வழியாக நடந்து போன ஒரு சின்ன பையன்கிட்ட ரீட் பண்ண சொல்லி சொன்னேன் அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்பிடாப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பூமி தாயோட மடியில் என்னோடய தலையை வச்சு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபார்ச்சூன் இருந்துச்சு ஆனா பெரிய லெவல்ல ஃபேமஸ் இல்லை நாலேஜ் ரொம்ப பிளண்ட்டியான நாலேஜ் அவர் ஒரு ஸ்காலர் ஒரு பயட் அதே மாதிரி மெலன்கலி பர்மனென்ட்டா அவர் கூட இருந்தாலும் அவர் ஒரு சின்சியரான சோழனும் மிசரியும் டிப்ரெஷனும் அவர் கூடவே எப்பவும் இருந்துச்சு அதனால தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஹெவனில் வந்து இவருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அது என்னன்னா இவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே இந்த ஸ்டோனில் எழுதிருக்கு நெக்ஸ்ட் இவர் என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா இறந்தவங்களை பற்றி நம்ம என்றைக்கும் ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஆனாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ அவங்கள ட்ரெஸ்ட் எடுக்க விடுங்க அவங்கள என்றைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை விட இந்த போயை முடிஞ்சது இதில் லாஸ்ட்டாக ஃப்ரெண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காருலேயே அது ரிச்சர்ட் வெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் இந்த போயோ மோடி சமரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்